நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கோவையில் இருக்கக்கூடிய டாப் பொறியியல் கல்லூரிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரிகளுடைய தரவரிசை பட்டியல் என்ன, ஆனால் அந்த காலேஜஸில் சேர்கிறதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் மார்க் தோராயமாக இருக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் பற்றி டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான மோகம் தற்பொழுது மீண்டும் அதிகரித்துள்ளது. கணினி, தகவல் தொடர்பு மற்றும் டிஜிட்டல் போன்ற துறைகளில் அதிகரித்து வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் காரணமாக மாணவர்கள் பொறியியல் படிப்புகளை படிக்க விரும்புகின்றனர். தமிழகத்தில் பொறியியல் கல்லூரி சேர்க்கையை அண்ணா பல்கலைக்கழகத்தின் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை அமைப்பு நடத்துகிறது. இந்த பொறியியல் படிப்புக்கு https://www.tneaonline.org என்ற இணையதளம் பக்கம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். பொறியியல் படிப்புகளில் சேர்க்கை பெற 12 வகுப்பில் கணிதம், இயற்பியல், வேதியியல் ஆகிய பாடங்கள் படித்திருக்க வேண்டும். மேலும் இந்த 3 பாடங்களில் பொது பிரிவு மாணவர்கள் சராசரியாக 45% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அதுபோல மற்ற இடஒதுக்கீட்டு பிரிவினர் 40% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். இந்நிலையில் கோவையில் உள்ள டாப் பொறியியல் கல்லூரிகளை கல்வி ஆலோசகர்கள் சிலர் வெளியிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் மற்றும் கடந்த ஆண்டில் மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த அடிப்படையிலும் கல்லூரிகள் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ இப்போ நம்ம கோயம்புத்தூரில் என்னென்ன டாப் காலேஜஸ் இருக்குது, அதனுடைய தரவரிசை பட்டியல் என்ன, அண்ட் கட் ஆஃப் மார்க்கு தோராயமாக எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் முதலாவது இடத்தில் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. கட் ஆஃப் மார்க் அப்ராக்சிமேட்டாக 191 இருக்கணும். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அடுத்த இடத்துல இருக்குது. கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 188. மூன்றாவது இடத்தில் PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச். இதில் வந்துட்டு கட் ஆஃப் மார்க்கு 186 இருக்கணும்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 4வது இடத்துல இருக்குது. கட் ஆஃப் மார்க் அப்ராக்சிமேட்டாக 183. 5வது இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கட் ஆஃப் மார்க் அப்ராக்சிமேட்டாக 180 இருக்கணும்னு சொல்கிறாங்க. 6வது இடத்துல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இதனுடைய கட் ஆஃப் மார்க் 180. 7வது இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 173. 8வது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ இதோடைய கட் ஆஃப் மார்க் 172. அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கட் ஆஃப் மார்க் வந்து 171. ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி 10வது இடத்துல இருக்குது அண்ட் கட் ஆஃப் மார்க் அப்ராக்சிமேட்டாக 166. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 11வது இடத்துல இருக்குது அண்ட் கட் ஆஃப் மார்க் வந்துட்டு 164. அடுத்து 12வது இடத்துல KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. இதனுடைய கட் ஆஃப் மார்க் 162. 13வது இடத்துல டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதனுடைய கட் ஆஃப் மார்க் அப்ராக்சிமேட்டாக 159. 14வது இடத்துல கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது அண்ட் அப்ராக்சிமேட் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 156. 15வது இடத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது அண்ட் அப்ராக்சிமேட் கட் ஆஃப் மார்க் வந்துட்டு 155. 16வது இடத்துல KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. 155 கட் ஆஃப் மார்க் வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கணும். 17வது இடத்துல டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கணும் அண்ட் இதில் வந்துட்டு அப்ராக்சிமேட் கட் ஆஃப் மார்க் வந்து 153. 18வது இடத்துல ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அப்ராக்சிமேட் கட் ஆஃப் வந்துட்டு 152. 19வது இடத்துல கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அப்ராக்சிமேட் கட் ஆஃப் 150. அண்ட் 20வது இடத்துல SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்ராக்சிமேட் கட் ஆஃப் மார்க்கு 148 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜுடைய லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் எடுத்ததன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த காலேஜஸுடைய விவரங்கள் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.